ஒரு ஆசிரமத்துல ஒரு சீடன் தன்னோட குரு கிட்ட, குருவே இந்த அண்ட சராசரங்களையும் தனக்குள்ள அடக்கி ஆளணும்னா அந்த கடவுள் பெரிய அளவுல தானே இருக்கணும், அந்த கடவுளோட அளவுதான் என்ன, அவர் எவ்வளவு பெருசா இருப்பாரு அப்படின்னு கேட்டான். உடனே குரு, கடவுள் இந்த பிரபஞ்சத்தை விட பெரியவரா இருப்பாரு அப்படின்னு விளக்குனாரு. அதுக்கு சீடன், குருவே கடவுள் அவ்வளவு பெரியவர்னா ஏன் நம்ம கண்களுக்கு தெரியறது இல்ல அப்படின்னு கேட்டான். சீடனுக்கு விளக்கு நினைச்ச குரு அவனை ஒரு கடற்கரைக்கு கூட்டிட்டு போனாரு. உடனே குரு தன்னோட சீடன் கிட்ட, தூரத்துல ஒரு உருவம் தெரியுதே அது எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சீடன், அது ரொம்ப குட்டியா தெரியுது, ஏதோ குட்டி கப்பல் வருது போல அப்படின்னு சொன்னான். பக்கத்துல வர வர அந்த கப்பல் பெருசாகிக்கிட்டே வந்தது. இப்போ குரு சீடன் கிட்ட, இப்ப சொல்லு அந்த கப்பலோட அளவு என்ன அப்படின்னு கேட்டாரு. அந்த கப்பல் நாலு யானைகளை சேர்த்து வச்ச மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொன்னான். உடனே குரு விளக்குனாரு, இப்படிதான் கடவுளும், நீ தூரமா இருந்து பார்க்கும்போது உனக்கு ரொம்ப சின்னவரா தெரிவாரு, ஆனா அவர்கிட்ட உனக்கு நெருக்கம் ஏற்பட ஏற்பட கடவுளை விட பெருசு இந்த உலகத்துல இல்லைன்னு உனக்கு தோணும். கடவுள்கிட்ட உன்னோட நெருக்கத்தை அதிகப்படுத்திக்கோ, உன் மனக்கண்களால அவரை தினமும் பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு குரு தன்னோட சீடனுக்கு உபதேசம் செஞ்சாரு.